டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி துவங்குவதற்கு 3 மாதங்கள் உள்ள நிலையில் ஜப்பானில் புதிய உருமாறிய கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய பிரதமர் யோஷி ஹடா சுகா இம்மாதம் 25ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை இந்த அவசர நிலை அமலில் இருக்கும் என்றார். மற்ற நாடுகளை காட்டிலும் ஜப்பானில் கொரோனா தொற்று குறைவாக உள்ளபோதிலும் சமீப காலமாக இந்நோய் தொற்று அதிகரித்து வருவதாகவும் எனவே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அவசர நிலையை பிரகடனம் செய்வதாகவும் அவர் கூறினார். கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெற இத்தகைய நடவடிக்கை அவசியம் என்று அரசு அதிகாரிகளும் மருத்துவ நிபுணர்களும் கருத்து தெரிவித்தனர் என்றும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.